ஸ்டாலினுடைய பாராட்டு விழாவாக நடத்தப்படுகிறது. இந்த விழா என்ன என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு பாராட்டு விழா எனக்கு ஒன்றும் புரியல. அவர்கள் கொடுக்கப்பட்ட நிதியில் இவர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமே திமுகவுடைய அரசின் சாதனையாகத்தான் இருக்க தவிர இவர் எதுக்கு இன்னும் பாராட்டு விழா நடத்தணும்? திமுக என்கின்றாவே ஊழல் பெருந்த ஒரு கட்சியாக தான் இருக்குது. கடந்த காலத்தில் அதிமுக அரசும் அதுதான் செஞ்சது. 4 ஆண்டுகாலம் குவித்து வைத்து கொள்ளடிச்ச கூட்டம் தான் அதிமுகவும் திமுகவும் பல இடங்களில். அண்ணாமுடைய உழைப்பை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக மாறிட்டார். நிச்சயமாக அண்ணாமலைக்கு பயந்துக்கு தான் திமுக அதிமுகவும் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் குறிப்பாக எடப்பாடி என்கின்ற ஒரு நபரை நீங்கள் அப்புறப்படுத்தினால் மட்டுமே அதிமுக ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஆண்டனாடோட காப்பாற்ற முடியாது அதிமுகவை. திமுகவுடன் எத்தனை மணி எனக்கு கூட்டுக்களை வச்சுருக்கீங்க? உள்ளிருந்து நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க திமுகவுக்கு? ஏன்னா மோடி இவ்வளோ மோசமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் உனக்கு என்ன அங்கே போய் வந்து ரகசிய உடன்பாடுங்க திமுகவில்? பெரியவர்கள் என்ற முறையில் என்ன செஞ்சிருக்கோம்னா பின்னாடி பேக்கப் கொடுத்துருக்கோமே தவிர அதை விட்டுட்டு புறந்தள்ளி பேசி 4 பேரை சிண்டு முடிச்சுக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு தான் அம்சா அடித்த ஆப்புன்னு நான் நினைக்கிறேன். வாழும் அம்பேத்கராக வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி. அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கருக்கான எல்லா மரியாதையும் கொடுக்குறாரு. இன்னை வரையும் அது தொடர்ந்து இன்றைக்கி இந்திய சாசன புத்தகத்தை வச்சு தான் அவர் வந்து இன்றைக்கி அன்றைக்கி அந்த பதவி ஏற்றுக்கிட்ட விஷயங்களை பார்த்தோம், நம்ம கண்கூடாக பார்த்தோம். செல்வ பிறந்தகை வந்து ஒரு காங்கிரஸுக்கு மட்டுமில்லை தலைவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது தான் நான் நிச்சயம் என்னை பொறுத்தவரையும் செல்வ பிறந்தகை கொலை வழக்கில் சிக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு. இளையமார்க்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வாராகி இருக்காரு, அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப இருக்கம்மா. ஓகே சார், இப்போ முப்பெரும் விழா நடக்க போகுது. அதாவது செந்தில் பாலாஜியோடைய தீர்ப்பு, அவருடைய கேஸில் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. 15ஆம் தேதி வந்துட்டு முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழாவில் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பெரிய கொண்டாட்டமே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து வழங்க போகிறாங்க இந்த விழாவில். என்ன அப்படி முக்கியமான பொறுப்பு? அதாவது இந்த முப்புறம் விழா என்கின்ற நிகழ்ச்சியை பற்றி முதல்ல சொல்லிவிடுவோம். ஒன்று வந்து கலைஞருடைய 100 ஆண்டு விழா பிறந்தநாள் வச்சு கொண்டாடுறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதை பற்றியும் ஒரு விஷயம். ரெண்டாவது, மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய பாராட்டு விழாவாக நடத்தப்படுகிறது. இந்த விழா என்ன என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு ஒரு பாராட்டு விழா எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பொறுத்தவரையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயத்தை வெள்ளறிக்கையாக கொடுத்தா போகும். 2021 இவங்க தேர்தல் அறிவிக்கையில் கொடுக்கப்பட்ட 525 வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றலைன்னா நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டே வரேன். அதுக்கான வெள்ளறிவிக்கை முதல்ல கொடுங்க. நீங்கள் 1000 ரூபா பெண்கள் நிதி அப்படின்னு கொடுக்குறதா சொன்னீங்க, ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்புறம் அந்த பெண்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயிச்சிங்க, அதுலேயே நீங்கள் டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. இன்றைக்கி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போது கவர்னரிடம் வந்து ஒரு புகார் கொடுக்குறதுக்காக தயார்படுத்தி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் முறைகேடுகள் நடந்துருக்குது. 30% வந்து பர்சன்டேஜ் வந்து இவங்க கமிஷனாக பெற்றிருக்காங்க. குறிப்பாக அமைச்சருக்கோ அதிகாரிக்கோ எந்த விதமான தொடர்பே இல்லாமல் மேல்மட்டத்திற்கக்கூடிய கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து மிகப்பெரிய பல கோடிகள், அதாவது தேசிய வங்கிகள் கொடுக்கப்பட்ட பணங்கள், மத்திய அரசால் வழங்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் வந்து தொகை எல்லாத்தையுமே 30% கமிஷன் பெற்றிருக்காங்க. தரமான சாலைகள் இல்லை இன்றைக்கி நாட்டில், தரமான சாலை மட்டும் இல்லை அடிப்படை வசதி இல்லை. இன்றைக்கு குறிப்பாக நரேந்திர மோடி அரசு கடந்த முறை 10 ஆண்டுகளில் செய்த விஷயம் என்னென்னா, இந்த அடிப்படை வந்து கழிப்பிடங்களை இந்தியா முழுக்க அதை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு வந்து இருக்க இருப்பிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குடிக்க தண்ணீர், இன்றைக்கி தண்ணி இருக்குதா டெல்லியில்? அவ்வளோ சூழ்நிலையும் மோசமாக இருக்க சூழ்நிலைகள் இருக்கும்போது அவர்கள் கொடுக்கப்பட்ட நிதியில் இவர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமே திமுகவுடைய அரசின் சாதனையாகத்தான் இருக்க தவிர இவர் எதுக்கு இன்னும் பாராட்டு விழா நடத்தணும் நமக்கு இன்னும் புரியல. இரண்டாவதாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய 100 ஆண்டு விழா. நிச்சயமாக நான் கலைஞர்கள் மீது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பல முறை நான் ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் 3 முறை எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் இஷ்யூ வரும்போதெல்லாம் எனக்கு சாதகமாகவும்
எனக்கு வந்து அகேன்ஸ்டாக சினத்தை வருவார். ஆனால் அதே நேரத்தில் என்னை வந்து அந்த பத்திரிகையால் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு தலைவனாக பார்க்குறேன். அதில் எந்த விதமான மாற்றுகிறதும் கிடையாது. பத்திரிகாரன்ற முறையில் மற்ற பல விஷயங்களில் எனக்கு அவருக்கும் பல முரண்பாடான கருத்துக்கள் உண்டு. நான் அவர் வீட்டு முன்பு வந்து வீட்டை முற்றுகிட்டு இருக்கேன், கைது செய்யப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி வந்து கலைஞரிடம் வந்து சில ஸ்கீமை வந்து எதிர்த்து போராடியிருக்கேன். அந்த ஸ்கீமை அவர் ரத்து பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் அதனால் வந்து உண்மையாகவே பாராட்டணும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எந்த வித பாதகமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக தான் இருந்தார் கலைஞர் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா இதை கூட நீங்கள் ஸ்டாலினால் செய்ய முடியல. ஸ்டாலின் அவர்கள் அன்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் மக்கள் பண்ணி 10 வருஷம் உங்களை அப்புறப்படுத்தி வச்சுருந்தாங்க. உங்களை கொண்டு வந்து மக்கள் உங்கள்கிட்ட வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த 40 தொகுதியிலையும் நீங்கள் பெற்ற வெற்றி அல்ல, எதிர்கட்சிகள் சரியான முறையில் செயல்படாதனால வந்த விளைவு தான் இந்த கூட்டணி. உங்களுக்கு தெரியும், தேசிய இயக்கத்தில் வந்து பிஜேபியும் அதிமுக ஒன்றுபட்டு செயல்படாமல் சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில பேர் வந்து விமர்சனத்தினால் உங்களை உருவாக்கி தான் இந்த பிரிவினை உருவாச்சு. அந்த பலவீனத்தை மட்டுமே நீங்கள் வந்து பலமாக நினச்சி வெற்றி பெற்றிருக்கீங்க தவிர உங்களுக்கு எந்த விதமான மக்கள் வந்து வாக்களிக்கணும்னு நோக்கத்தில் வாக்களிக்கல. குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் நீங்கள் வந்து 8% வாக்குகள் இன்னும் பின்தங்கி தான் வந்திருக்கீங்க. இன்னும் முன்னுக்கு போகல நீங்கள். உங்கள் மீது அந்த விருப்புணர்ச்சியும் இந்த சென்னை மாநிலத்தில் ஏற்பட்ட விஷயங்கள், மழைநீர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற பகுதியில் ஏற்பட்ட அந்த விபரீதங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக ரீச்சாக இருக்குது. அதெல்லாம் தான் அந்த ஓட்டுக்கெல்லாம் தான் பிஜேபிக்கு வந்து சாதகமாகவே அதை அமைஞ்சு வச்சுருக்கு. ஏன்னா அதிமுக இன்றைக்கி செயல்படாமல் ஒரு அடிமைத்தனமான ஒரு இடத்த தான் வந்து அதிமுக எதிர்நோக்கி போயிட்டுருக்கு. அந்த பலவீனம் தான் திமுகவுக்கு பலமாக மாற்றப்பட்டிருக்குது. ஓகே, இந்த சூழ்நிலையில் 2. 3வதாக ஸ்டாலினோட பாராட்டி விழாவும் சரி, இந்த அடிப்படை வசதியில் கூட செஞ்சு தர முடியாத இந்த தமிழக அரசு இவளுக்கு என்ன பாராட்டி என்ன மக்கள்கிட்ட என்ன பெருசாக இருக்கும், யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் பல கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க, அதனால் மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமே இல்லாத இந்த ஒரு அரசு என்னை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதனை அரசு அல்ல. மக்களை வந்து சாகக்கூடிய அளவு கொண்டு போய் நிறுத்தி வச்சது தான் மிகப்பெரிய ஒரு சாதனையான இப்போ. ஏன்னா இன்றைக்கி பல பேருடைய வாழ்வாதாரமே இன்றைக்கி பலவீனமாகி போச்சு. இதில் வந்து கொண்டாடுறதுல எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து அதை பாராட்டக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த 40 தொகுதிகளில் வெற்றி, அதனால் ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்கிறீங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தது, அதனால தான் 40 தொகுதிகளில். இப்போ 40 தொகுதிகளில் வெற்றினா கூட அவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி இது கிடையாது. ஒரு சில வாக்கு வித்தியாசங்களில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதை ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த அவ்வளோ முக்கியமான ஒரு விழாவாக பார்ப்பாங்களா, எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இவர்கள் வந்து பல இடங்களில் ஒரு வெற்றி கூட்டங்கள் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் இளைஞரணி மாநாடுகள் போட்டாங்க. இந்த கூட்டங்கள்லாம் வந்து யாரையும் வந்து உற்று நோக்கி கூட பார்க்கல, ஒருத்தர் கூட அது பெருசாகவும் கணக்கில. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ அன்றாட பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் போது இதையெல்லாம் எதிர்நோக்கி நிற்பான்றது எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் செய்த வந்து ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய்யை மட்டுமே ஒரு மூலதனமாக வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. தமிழர்கள் இன்னும் வந்து பின்தங்கியே தான் போயிட்டுருக்காங்க தவிர அதுக்கான முன்னேற்ற வழிபாடுகளை எந்த விதமான இது இந்த அரசு செய்யலைன்றது தான் என்னுடைய வருத்தம். ஓகே ஓகே, இப்போ அதே மாதிரி வந்துட்டு நான் முதல் கேள்விக்கு திரும்ப வரேன். இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன முக்கியமான பொறுப்பா, இப்போ என்ன அவசரம் அதுக்கு? இல்லை, நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் பல இடங்களில் பல விஷயங்களில் தம்பி உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து பல விஷயங்கள் வந்து ஃபெயிலர் ஆனது காரணம் உங்கள் தந்தையார் பண்ண விலை தான். ஓகே, சில இடங்களில் நான் வந்து பல விஷயங்களில் தம்பிகிட்ட வந்து பல காணொலியில் சொன்ன விஷயங்கள் தான் என்னென்னா, நீங்கள் நிர்வாக பொறுப்பு கையில் எடுங்க, நீங்கள் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப பெரிய முக்கியமான காலகட்டம். 26ல் நடிகர் விஜய் வராரு, சீமான் இருக்கார், அண்ணாமலை இருக்கார். இதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா நீங்கள் ஒரு இளைய ஒரு வர்க்கம் தான் உள்ளே வந்து நிற்கணுன்றது நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது நீங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை சாதனையாக செஞ்சுருங்க அப்படின்னு நான் பல விஷயங்கள் பல காணொலிகளில் கடந்த 2 வருஷமாகவே நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா உங்கள் தந்தையாருடைய சூழ்நிலைகள் வந்து என்னென்னா, தவறான ஆட்கள் வந்து அதிகாரிகளாக இருக்கிறதுனால கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை எதையுமே கொண்டு போய் செவிசாய்க்காத இந்த திராவிட அரசு, நீங்களாவது செவி சாய்ப்பீங்க அப்படின்னு பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லும் போது தான் பல அதிகாரிகளை எனக்காக மாற்றிருக்காரு. ஓகே, நான் பண்ணியிருக்கேன் பல விஷயங்களில், இந்தந்த உளவுத்துறை அதிகாரியை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம், இந்த சிஎம்முடைய செக்ரட்டரியை மாற்றுன்னு சொல்லியிருக்கோம், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி கூட இன்னும் 2 நாட்கள், இன்றைக்கோ அல்லது நாளைக்குள்ளேயாவது 2 நாட்களில் வந்து காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட போகிறாங்க.
ஓகே. பல இடங்களில் பல காவல்துறை அதிகாரம் மாற்றப்படுறாங்க. தம்பி வந்து என்னை பொறுத்த வரையும் அவருக்கு வந்து இந்த இந்த தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனால மட்டும்தான் தம்பிக்கு தெரியல. தம்பி வந்து என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன் அவருடன் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த உதவியாளர் ஒருத்தர் இருக்கார் செந்தில்னு. ஓகே. அவரெல்லாம் வந்து முதலமைச்சர் ஏதோ மக்கள்கிட்ட வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கார். அது ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு என்னை பொறுத்த வரையும். நீங்கள் இதெல்லாம் காலநிலையில் வந்து பார்க்கும்போதே எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நானே பல ஆதாரங்களை கொடுக்க முடியும். இன்னும் குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் வந்து மந்திரிகளில் பெரும்பாலும் பேர் வந்து உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க இந்த செந்தில்ன்றது தான் என்னுடைய இது. ஆனால் இப்போ கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம். ஏன்னா உங்கள் தந்தையார் உங்களுக்கு துணை முதலமைச்சராக உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே அதுதான் கூடுதல் பொறுப்பு அவருக்கு. அது மட்டுமல்ல இன்னும் இரண்டு அமைச்சர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் தரப்போகிறாரு. ஓகே. அது என்னென்னா ஒருத்தர் வந்து அமைச்சர் நேரு, அவர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பும். அடுத்ததாக ரொம்ப நாட்களாகவே வந்து மன வருத்தத்தோடு இருக்கிறாரு திமுகவில் ஐ பிரியசாமி. ஓகே ஓகே. அவருக்கான கூடுதல் பொறுப்பையும் கொடுக்க போகிறாங்க. இப்போ இது வந்து விரைவில் அது நடக்கணும். சில அமைச்சர்களை எடுக்க போகிறாரு. இப்போ இந்த மஸ்தான் போன்ற மாவட்ட செயலாளர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த மாதிரி இவரால் வந்து கட்சி களங்கத்தை ஏற்படுத்துது, இதை நீங்கள் மாற்றணும்னு பல இடங்களை சொல்லும் போது அவர் மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் பிடுங்கினா பத்தாது, அமைச்சர் பதவியும் எடுத்துட்டு இதை முன்னால் இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவருக்கே வந்து சிறுபான்மை கொடுக்கணுன்றதுக்காக ஆவடி நாசருக்கு வழங்கிறதுக்கு தானே பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாசர் அவர்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் உங்கள் மகனும் சேர்ந்து அயோக்கியத்தனமும் அட்டுழியமும் இதில் இனிமேல் வரமாட்டீங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பொறுப்பு தயாராக இருக்கிறது. இதை வந்து மக்கள் பணி எப்படி 5 வருஷம் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு வந்து நீ சேவை செய்ய தான் வந்திருக்கிற, மக்களுக்கு எதிராகவே அதை வச்சு பல கோடிகள் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா இறைவன் ஒருவன் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு வந்து பல பாகத்தை கற்பிப்பான். பல காவல்துறை அதிகாரிகளும் சரி, பல அரசியல்வாதிகளும் சரி, பல அரசு அதிகாரிகளும் சரி அதை வந்து பலன் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் கண்கூடாக அந்த 30 வருஷத்தில். இது போன்ற விஷயத்தை மென்மையாக மக்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். தம்பி வந்து உதயநிதி துணை முதலமைச்சராக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நிச்சயமாக இருக்குது. ஓகே. எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி, நீங்கள் பேசினதுலேருந்து நான் கேட்குறப்ப இந்த உதவியாளர் செந்தில் ஆகட்டும் இல்லை அமைச்சர் மஸ்தான ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தவிர்த்து இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி மற்றவங்களும் சரி கட்சியை சார்ந்த மற்றவங்களுமே சரி தனித்தனியாக அவங்க தலைமை அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு என்னிடம் பல அமைச்சர்கள் என்னோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, நல்ல நட்புகள் இருக்காங்க. ஏன்னா பல நேரங்களில் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக சொல்கிறோம், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சில அமைச்சர்கள் வந்து கடினமாக வந்து உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து சில அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அமைச்சர் எனக்கு உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் இந்த மாதிரி ஃபைல் வச்சுருக்கேங்க, எனக்கு வந்து பல விஷயங்களை 19 மாவட்டத்துக்கு நான் எதையுமே வேலை செய்ய முடியல அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை காமிக்கிறார். ஓகே. ஏன்னா அங்கே ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே ஒரு கோலோச்சி நிற்கிறார், அவருடைய கணவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவரும் கோலோச்சி நிற்கிறாரு, எந்த விதமான சின்ன செயல்பாடு கூட அவங்களால் செய்ய முடியல, கட்சிக்காரனுக்கு ஒரு வேலை செஞ்சு தர முடியல, எல்லா கான்ட்ராக்டும் அவந்த அதிகாரி யாரை சொல்கிறாங்களோ பின்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்களோ அதுக்கு தான் கொடுக்கப்படுது. அந்த முக்கியத்துவத்தெல்லாம் தயவு செய்து எடுத்துட்டு உங்களுடைய அப்பா என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார், அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், ஆனால் எதை எப்போது செய்யணும், மாவட்ட செயலாளர் மீறி எந்த விஷயம் செய்யக்கூடாது, நான் பல விஷயங்களில் எனக்கு ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அதனால் அந்த வேலைகளில் தம்பி உதயநிதி தலைமை ஏற்றார்னா நிச்சயம் அது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல செந்தில் போன்ற ஆட்களை புறக்கணித்துட்டு வெவ்வேறு வேலைகளை பார்க்கணும் நீங்கள் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போய் ஓராண்டு முடிஞ்சிருச்சு, ஓராண்டு அந்த ஹேஷ்டேக்லாம் கூட இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வழக்கில் தீர்ப்பு கிட்டத்தட்ட ஓராண்டு இழுத்து 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 வந்து இப்போ வந்து தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்துட்டு வரப்போகுது, 14ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்னு. செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே அமைச்சரவையில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவருடைய வருகைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? அவர் என்ன கப்பலோட்டி சிதம்பரமா? இவர் ஓராண்டு சிறைச்சாலை இன்னொரு 5 ஆண்டு போட்டால் கூட தப்பு. ஏன்னா ஒரு அமைச்சர்களுக்காவது இது போன்ற படிப்பினையை நம்ம காட்டினா மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக என்கின்றாவே ஊழல் பெருந்த ஒரு கட்சியாக தான் இருக்குது. கடந்த காலத்தில் அதிமுக அரசும் அதுதான் செஞ்சது. 4 ஆண்டு காலம்
குவித்து வைத்து கொள்ளடிச்ச கூட்டம் தான் அதிமுகவும் திமுகவும் பல இடங்களில். இதை நம்ம ஒன்றும் அவரை வந்து வரவேற்கிறதுக்கோ அதை வந்து பாராட்டுறதுக்கோ ஒன்றும் விஷயம் கிடையாது. நீங்களே அசிங்கப்படணும், யார்கிட்ட காசு வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அக்கறை இல்லையா. குறிப்பாக அவன் அன்றாடம் காட்சியாக ஒரு எங்கேயோ நிலத்தையோ பூமியோ அல்லது வந்து நகைகளோ ஏதோ ஒரு விதத்தில் வச்சுட்டு உனக்கு 2 லட்சம் ரூபா வந்து உனக்கு பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட நீ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணுறிய, உன்னுடைய அருகதை என்ன இருக்காது அதை அரசியல்வாதிக்கணும். உனக்கு இயக்கமே வந்து 10 கட்சி தாண்டி வந்துருக்குற, அந்த 10 கட்சிக்குமே நீ விசுவாசமாக இல்லை. நான் இதை முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு இன்றைக்கி சம்பாரிச்சு கொடுக்குறான், எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஒன்றுமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் எப்போ இருந்தாலும் பல நேரங்களில் முதலமைச்சருக்கு எதிராக செயல்படுறதுக்கு தயாராகவும் இருப்பார். இந்த தீர்ப்பு இன்றைக்கி வரக்கூடிய தீர்ப்பு என்பது நிச்சயமாக அவர் 1 வருஷம் கடந்தாலும் கூட அவருக்கு பல்வேறு விதமான வழக்குகளை ஒட்டுமொத்தமாக விசாரிக்கிறதுனால இங்கே அவர்களுக்கு விடுதலை என்பது கொஞ்சம் தள்ளி தான் போகும். நிச்சயம் அவர் உச்சநீதிமன்றத்தையும் அடுத்தது வந்து உயர்நீதிமன்றம் தான் போகிறாரு, அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான தீர்வு. ஏன்னா ஒரு வழக்கில் இவ்வளோ பெரிய 1 வருஷம் இழுக்கிறதுன்னா ஒன்றும் குண்டாசனம் போடலை. அதைத்தான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அதிகாரிகள்கிட்டே, எதை எங்கே போடணும், குண்டாசு போட்டு சும்மா யாரையும் வீணடிக்காதீங்க நேரத்தை, அது ஒன்றும் அது உதவாது. அதனால் பல சர்ச்சைகள் தான் உருவாகும், பல வழக்குகள் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த. அதனால் வந்து இது போன்ற விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மாண்புமிகு நீதிபதி அள்ளி அவர்கள்ட்ட இன்றைக்கி வருது, அந்த நீதிபதி நிச்சயமாக இவர்களுக்கு விடுதலை செய்ய மாட்டார், மீண்டும் இவர்களை வந்து எக்ஷன் பண்ணுவார், நிச்சயமாக அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு காவல் நீடித்து செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஓகே சார், இப்போ செந்தில் பாலாஜியை தவிர்த்து இந்த மாதிரி இன்னும் சில அமைச்சர்கள் வந்து திமுகக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. நிறைய பேரோட பேருமே லைனாக அடிபட்டுக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்து இவங்க இவங்க வீட்டுக்கு வந்து ரைடு கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போது தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. திரும்பவும் பாஜக வந்து 3வது முறையாக உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அடுத்து அவங்களுடைய இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா எந்தெந்த அமைச்சர்கள் வந்து டார்கெட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அமைச்சர்கள்னு ஒரு விஷயத்தை சொல்கிறதுனா முதலமைச்சரே வந்து இதில் இப்போ டார்கெட்டாக இருப்பேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் அதுக்கு தான் அவர் லீடு எடுத்துட்டு இங்கே இப்போது ஆந்திராவில் வந்து வெற்றி பெற்ற முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்களை ஹைதராபாத் விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார் இல்லைங்களா, அது என்னென்னா இப்போ தான் பிஜேபிக்கு லீடு விடுறார் அவர் விட்டு, இதை ஏதாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுமா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாகவே இவர் தான் வெற்றி பெறுவார்கள், இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்தியா கூட்டணிக்கே அவர் இன்னும் அந்த கூட்டத்துக்கு போல. ஓகே ஓகே, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வெற்றி பெற்றதுக்கு பிறகு தான் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்குது, அப்போ இந்தியா கூட்டணிக்கு இவர் வந்து உடனே படையெடுப்பு எடுக்கிறாரு, அவர் அங்கே ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை பொறுத்தவரையும் இது முதலமைச்சர் வீட்டை முதல்ல தாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது, அந்த வாய்ப்புகளை நீங்கள் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அவரும் ஒரு ஒரு வழியில் பார்த்துட்டு தான் வராரு. ஸோ இப்போ பாஜகவை நோக்கி ஒரு நேசக்கரம் நீட்டுறாங்க திமுக, நிச்சயமாக நீட்டிட்டு இருக்காரு, அதான் உண்மையும் கூட, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிஜேபி அதை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த முறை வந்து கடினமான உழைப்பு அவங்க போட்டிருக்காங்க, அந்த உழைப்பு என்பது அதுவும் குறிப்பாக அண்ணாமுடைய உழைப்பை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக மாறிட்டார். நிச்சயமாக அண்ணாமலைக்கு பயந்துட்டு தான் திமுக அதிமுகவும் அடக்கி வாசிக்கிறார்கள். ஓகே, இப்போ அதிமுகவை ஒதுக்கிட்டு இப்போ திமுகவை நம்ம பார்த்தோம்னா சார், இப்போ கடந்த இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி வந்து எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு உடைச்சிட்டாரு. அண்ணாமலை உபயோகித்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு பிடிக்கலை, தொண்டர்கள் வந்துட்டு ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, அதனால் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து எலெக்ஷனை தனித்தே பார்த்துக்குறோம், இல்லை நாங்கள் வேற யாரோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக தரப்புலேருந்து நிறைய வாட்டி வந்து பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் ஓப்பன் அப்பாக இருக்கோம், வந்து ஜாயின் பண்ணுறாங்க, கூட்டணி வச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க, பட் இறுதி வரைக்கும் இல்லை. இப்போ திமுக நேசக்கரம் நீட்டுறதுனால நான் கேட்குறேன், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ நேசக்கரம் நீட்டும் போது பாஜக வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எடப்பாடி அவர்களை வந்துட்டு திமுகவினர் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, பாஜகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி, அது அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உடைச்சிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இவங்க நேசக்கரம் நீட்டுறது மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க எப்படின்னு கேட்டால் வெளிப்படைத்தன்மையாக இல்லை, திமுகவுமே வந்து ஒரு திறந்த வழி புத்தகமாக இருக்காது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் தேர்தல் காலகட்டத்துக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டேன், கடைசி வரையும் இவர்கள் வந்து தன்னுடைய கதவு தரத்தே வைக்கப்பட்டது. குறிப்பாக அமித்ஷா அவர்களே வந்து அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்தார், மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தார். ஏன்னா எந்த அரசியல் அறிவும் இல்லாத, எந்த அரசியல் தகுதியும் இல்லாத எடப்பாடியை நீங்கள் பக்கத்தில் வச்சது தான் மிகப்பெரிய பாதகமாக உங்களுக்கு அமையும்ன்றது நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான்
இவர் யாருக்குமே விசுவாசமாக இருந்ததில்லை. ஏன்னா தவழ்ந்து வந்து வந்து பதவி வாங்கி கொடுத்தவருக்கு அவர் வந்து கொடுத்த விஷயம் என்னென்னா, என் வீட்டு வேலைக்காரி அவர், எனக்கு அம்மா வீட்டுக்கு வேலைக்காரி நீங்கன்னு சொன்னவங்க தான். அந்த நீங்களே வந்து அந்த அம்மா சசிகலா அம்மையாருக்கே நீங்கள் வந்து முக்கியமாக என்ன வேலை பார்த்துருக்கீங்க, கணக்கு பிள்ளை வேலை பார்த்தவர் தான் நீங்கள். ஓகே, அதனால் வந்து உங்களுக்கு அந்த அதிமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப பல வாய்ந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக பிளவுபடும்ன்றது அண்ணாமலையாலும் சொல்லப்பட்டிருக்கு, நானும் பல முறையை சொல்லுகிறேன். இதில் என் அதிமுக துண்டு துண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதிமுகவுடைய எடப்பாடியை புறந்தள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஊழல் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கான் அந்த கட்சியில், ஊழல் அமைச்சர். ஏன்னா ஒரு தொண்டனுக்கும் பாவம் எந்த விதமான நன்மையும் செஞ்சது கிடையாது. அதன் அடிப்படையில் இவங்க இந்த நேரம் கேப் கிடச்சி தன்னை காப்பாற்றிக்கணும்னு திமுக என்ன நினைக்குதுன்னா, தன்னையும் தன் அமக்க அந்த இந்த கடந்த 3 ஆண்டுகள் நடக்கப்பட்ட பல ஊழல்களை வந்து மத்திய அரசுக்கு உளவுத்துறை ஐபி மூலமாக வந்து சில விஷயங்களை கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் கடந்த தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இனிமேல் அந்த காலகட்டத்தில் முதல்ல அதிமுக தான் எதிரியாக துரோகியான்னு பார்க்கும்போது, பிஜேபி முதல்ல அதிமுக என்கிற துரோகியைத்தான் வந்து வென்று காட்டுவார்களே தவிர, திமுக மீது நடவடிக்கை எடுப்பார்களா இல்லை வந்து திமுக குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை வந்து இன்னும் விரைவில் வந்து பொறுத்திருந்து அடிப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் தான் என்ன கருத்து. ஓகே, இப்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் 40 தொகுதிகளில் வந்து திமுகவினர் முழுசாக ஜெயிச்சிருந்தாலுமே சரி, வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான வித்தியாசத்தில் தான் வந்து நிறைய இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவங்க வின் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது வரக்கூடிய அடுத்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரையும் காரி காரியும் உமிழ்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. அதாவது இது எப்படின்னா, மல்லாக்காப்படி துப்பிக்கிட்டா எப்படி இருக்குமோ அது நம்மளை தான் இவ்வளோ தெரிஞ்சும் கூட ரெண்டு பேருமே துப்பிக்கிட்டாங்க. இனிமேல் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்னை பொறுத்தவரை அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாருன்றதுல என்னோடய கருத்து இருக்குது. அண்ணாமுடைய உழைப்புன்னு வந்த வெற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு 11 தொகுதியில் வந்து அதிமுக பின்தங்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துக்கு பல தொகுதிகளில் வந்து 3வது இடமும் 4வது இடமும் போயிருக்கு. இதையெல்லாம் அதிமுக உணர வேண்டும். அதிமுக தொண்டன் உணர்ந்துட்டான். ஆனால் குறிப்பாக எடப்பாடி என்கின்ற ஒரு நபரை நீங்கள் அப்புறப்படுத்தினா மட்டுமே அதிமுக ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும், இல்லைன்னா ஆண்டனாவோட காப்பாற்ற முடியாது அதிமுகவை. ஓகே, இப்போது பாஜக வின் பண்ணியிருக்கிற இந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக எடப்பாடியார்கிட்ட இருந்து கை மாறப்போகுது, எடப்பாடியார் வந்து தலைமையில் இருக்க போகிறது கிடையாது, கட்சி வந்து கை மாறப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அண்ணாமலை சொன்னால் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுக நிச்சயமாக இவர்கிட்ட இருக்காது, கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு விஷயமும் பேசப்படலை அப்படின்னா கூட அதிமுக கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து இப்போ அதிமுகவுடைய நிர்வாகியுடன் தொடர்ந்து வந்து ஒரு 3 மாத காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு உறுதியாக சொல்லப்படும். யாரெல்லாம் அதிலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க, யாராருக்கெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறாங்கன்ற விஷயத்தையும் கையில் எடுத்துட்டாங்க. அதிமுக கட்சியிலேருந்து நீக்கிட்டு இருந்தாலும் கூட, ஆனால் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் ஒன்றாக சேர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எடப்பாடியை அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருந்து தலைமை கண்டிப்பாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓகே ஓகே, அப்படி கை மாறுறதா இருந்தால் பொதுச்செயலாளராக யார் இருக்க போகிறா? விரைந்து பார்ப்போம் அது என்னன்றது. ஏன்னா நம்ம தோஷம் சொல்ல முடியாது, அது யார் ஒன்றாலும் எடுக்கலாம் கையில். ஏன்னா வழியில் வந்து மணியில் கனம் இருந்தால் தான் வந்து வழியில் போகிறவனுக்கு பயன்ற மாதிரி நிறைய பேர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து மடியில் கனம் இருக்குது, அந்த பயத்தை எப்படிலாம் வச்சுருப்பாங்க, எப்படிலாம் கவுப்பார்கள் என்று பார்ப்போம். ஏன்னா துரோகம் துரோகத்தால் தான் வெல்ல முடியுமே தவிர, எடப்பாடி என்கின்ற பழனிசாமி துரோகத்தால் வென்றவர், அதனால் துரோகத்தை துரோகத்தால் தான் வெல்ல முடியும், அது நிச்சயமாக நிறைவேறும். ஓகே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், யூஸ்வலாக ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து இடைத்தேர்தலில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது? என்னை பொறுத்த வரையும் கடந்த முறை வந்து திமுக கூட்டணி வந்து 93,000 வந்து 21ஆம் ஆண்டில் எடுத்தாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது 82,000 வாக்குகளும் 83,000 வாக்குகளும் வந்திருக்கு. ஓகே, பாமக அப்போ வந்து தனித்து நின்றார்கள் அந்த நேரத்தில், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு 30,000 ஓட்டுகள் மேலே வாங்கினாங்க. நாம் தமிழர்கள் வந்து ஒரு சொற்ப ஓட்டுகள் மட்டும் தான் வாங்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கி நாம் தமிழ் இயக்கம் வந்து ஓரளவுக்கு வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தாலும் கூட இதையும் சந்திப்பார். இந்த தேர்தலையும் நாம் தமிழர்கள் கண்டிப்பாக சீமானவர்கள் இந்த தேர்தலை சந்தித்து இன்றைக்கி வேட்பாளரையுமே அறிவிச்சிட்டார் இன்றைக்கி உடனடியாக. ஓகே, திமுகவுக்கு பிறகு இப்போ வேட்பாளர் அறிவிச்சு எப்பவுமே முந்திக்கிட்டு வரவர் தான் சீமான், முதல்ல வேட்பாளர்களை அறிவிக்கிறது இல்லை. அது இன்றைக்கி வந்து 2வது இடத்துல அவர் போட்டிருக்காரு. இனிமேல் அதிமுகவில் வேட்பாளர் யாருன்றது விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போது பாமக தான் வந்து களத்தில் நிற்க போகுது. ஆனால்
என்னை பொறுத்தவரையும் ஆளுங்கட்சி ஜெயிப்பது வந்து உறுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறலன்னு வச்சுக்கங்களேன், திமுக அரசியல் நிலைமையே வேற மாதிரி உருவெடுக்கும்ன்றது தான் என்னுடைய இது. வேற மாதிரின்னா என்ன மாதிரியே இருக்கும்? பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ள. அவர் இல்லாமலாம் இல்லை, ஆனால் அதோடலாம் கட்டுக்கோப்பாக பார்த்துட்டு வச்சிருக்காருன்றது வந்து பெரிய விஷயம்தான். அது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியாது. அதனால் ஓகே சார், இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படிங்கும்போது, எதிர்கட்சியாக வந்துட்டு அதிமுக அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அப்போசிஷனாக இருக்க போகிறது பாஜக அப்படின்னு ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. அண்ணாமலை திமுகவுக்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்க போகிறார்? என்னை பொறுத்தவரை அண்ணாமலை திமுகவுக்கு மட்டுமல்ல, அண்ணா திமுகவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவர் வந்து தலைவலின்னு சொல்கிறத விட மக்களுக்கு ஒரு மருந்தாக இருப்பார். ஓகே, மக்களுக்கு எதிரான அரசுகளை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து அதை இந்த நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. சரியான ஒரு களப்போராளியை அமித்ஷாவும் மோடி அவர்களும் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் நோட்டோவுக்கு பின்தங்கிய ஒரு இயக்கம்னு சொல்லி விமர்சனம் செய்த திராவிட இயக்கங்கள் அஞ்சுகிறது அண்ணாமலை பார்த்து. அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய வியூகங்களை வந்து வேற ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் இதுவரையும் யாரும் கண்டிராத ஒரு தலைவனாக தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காரு. அவர் ஒரு கூட்டணி இயக்கமாக போனதுக்கப்புறம் தான் அவருடைய ஸ்டேட்டஸ் வந்துச்சு. அவருக்கு அவருக்கு உண்டான ஒரு எதிர்கட்சி இது வந்தது. ஆனால் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் தனி மனிதனாக தலைமையில் வந்து அவர் நடத்தக்கூடிய செயல்பாடுகளை எல்லா தொண்டர்களும் ஏற்றுறாங்க. ஒரு சில அல்லுண்டு சில்லுண்டுகள் தான் வந்து இந்த மாதிரி சிறுமச வேலைகளை பார்க்குது. தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு அதிரடி ஆட்டக்காரனாக தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து அண்ணாமலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கள போராளியாக அண்ணாமலையை பார்க்கும்போது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்கப்படலைங்கிற கோவத்திலையோ ஆதங்கத்திலையோ அவங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? என்னை பொறுத்தவரையும் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பார்வையில் நான் தமிழிசை பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் வந்த ரத்தம் வந்து எப்பவுமே ஓடிட்டே இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸ்காரன் நாலு செவத்துக்குள்ளே நாலு பேரை உள்ளே விட்டுட்டிங்கன்னா, ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியே வந்தான்னா சட்டை கிழிச்சிட்டு வந்து நிற்பான். அந்த ரத்தம் வந்து உனக்கு அப்படியே ஓடுறதாலும் சொல்கிறேன். யாருக்கும் அவன் வந்து ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த பதவி ஆசை பதவி பிஜேபியை பொறுத்தவரையும் உழைக்கிறவனுக்கு மரியாதை நிச்சயமாக கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து தலைவராக இருக்கும்போது சில விஷயங்களில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க. அதுக்கு தான் உனக்கு விசுவாசமாக உனக்கு இரண்டு மாநிலத்தினுடைய கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் அவங்களுக்கு காட்டணும் முக்கியமாக தலைமைக்கு. இங்கே பிஜேபி காரியகர்த்தா பொறுத்தவரையும் சில பேர் நீங்கள் வந்து தூண்டிவிட்டு சாதி ரீதியான பிரச்சனைகளாக வெளியில் கொண்டு வர, முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, பொதுத்தளத்தை எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பொதுத்தளத்தில் நீ ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க. என்னென்னா, குற்றப்பின் உள்ளவர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிறாங்க நிர்வாகிகளாக, என் பிரிட்ல அது இல்லைன்னு. ஏன், நானே பல இடங்களில் சொல்கிறேன், உன் பின்னணியில் உனக்கு திமுக உடனே எத்தனை மாதிரி கூட்டுக்களை வச்சுருக்கீங்க, உள்ளேருந்து நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க திமுகவுக்கு. ஏன்னா மோடி இவ்வளோ மோசமாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் உனக்கு என்ன அங்கே போய் வந்து ரகசிய உடன்பாடு அங்கே திமுகவில்? இதற்கு வந்து மோடி மிக கேவலமான வார்த்தைகளாக விமர்சிக்கிறான். ஒரு பாரத பிரதமரை உன் கட்சியினுடைய தலைவர் விமர்சிக்கிறாங்க திராவிட இயக்கத்தில். ஆனால் நீ திமுகவுடைய வீட்டு கதவேறிப்பு நிற்கிற, அப்போது உன்னுடைய பாசம் என்றது ஒரு கள்ள உறவு போல தான் திமுகவுக்கும் நீ வந்து மாநில தலைவர்ன்ற பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீ பார்க்குறீங்க. ஏன்னா அண்ணாமலை என்கின்ற ஒரு நபர் என்னென்னா, அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தன்னோட பொறுப்பை குறுகிய காலத்தில், அதுவும் குறிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் வந்து அவருடைய சாதனையை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த சாதனை என்பது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ இருந்த ஒரு இயக்கத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக அங்கீகாரம் பண்ணலனாலும் மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு இயக்கமாக அண்ணாமலை வந்து கொண்டு போய் நிற்க வச்சுருக்காரும்போது, அப்போ நீங்கள் தானும் படுக்க மாட்டேன், அடுத்தவனையும் படுக்க விட மாட்டேன்னு நினைக்கிற நிலைமையில் உள்ள நீங்கள்லாம் எப்படி தான் நீங்கள் திருந்த போகிறீங்கன்னு தெரியல. ஒரு வளர்ந்து வர இயக்கம், ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல்ல தலைவன், இதை எல்லாத்தையும் பார்த்து பின்னா இருந்து பெரியவர்கள் என்ற முறையில் என்ன செஞ்சுருக்கோம்னா, பின்னாடி நின்று நீங்கள் முன்னாடி பேக்கப் கொடுத்துருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு புறந்தள்ளி பேசி நாலு பேர் சிண்டு பிடிச்சி விடுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதற்கு தான் அமித்ஷா அடித்த ஆப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி இந்திய கூட்டணியை பற்றி எனக்கு ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். என்னென்னா, எப்போவுமே சொல்லுவாங்க பாஜகவில் வந்துட்டு காஸ்டிசம் பயங்கரமாக இருக்குது, அவங்க வந்துட்டு எல்லாரையும் சமமாக பார்க்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து எப்போவுமே பாஜகவினர் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, இந்திய கூட்டணி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்போல்லாம் வந்துட்டு இந்திய கூட்டணி
அந்த கூட்டணியில் இருந்தவங்க எல்லாரும் ஒரு புகைப்படத்துக்காக வந்து ஒன்றா நிற்கிறாங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே. அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, ராகுல் காந்தி பக்கத்தில் ஸ்டாலின் இருக்காரு, அப்படி வரிசை ஒரு ஒருத்தங்க நிற்கும் போது அகிலேஷ் யாதவ் பக்கத்தில் திருமாவளவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து கடைசியிலேருந்து கை குலுக்கிட்டே வராங்க. நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நபர் யார் அப்படிங்கிறது முகம் தெரியலை, ஒரு ஷர்ட் ஒரு வேஷ்டி போட்டுட்ருக்காரு, கை கொடுத்துட்டே வர்றாரு. திருமாவளவன் கிட்ட வரும்போது வந்து அவரும் கை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி தான் கையை கொடுக்குறாரு. ஆனால் உடனே கையை கொடுத்தோன்னா அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஓரமாக நிற்க வச்சிடும். எதுக்காக அதை பண்ணாங்க? எப்பவுமே நீங்கள் பிஜேபி பொறுத்தவரையும் சாதியோ மதமோ அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக தான் நான் பார்க்குறேன். நான் தான் சொல்கிறேன்னு, திராவிட இயக்கங்கள் வந்து பல இடங்களில் இந்தியா கூட்டணி உள்ள சகோதரர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி ஏதோ இஸ்லாமிற்கு எதிரான ஒரு அமைப்பாகும் அப்படின்னு பொய் பிரச்சாரங்களை பெரும்பலம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி மோடி அவர்கள் இஸ்லாமுடைய பாதுகாவலாக செயல்பட்டார்ன்றது என்னுடைய பார்வையில் நான் தெரியப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே இந்தியா கூட்டணி செய்ய புண்ணியான ஒரு பிரச்சாரத்தினால தான் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக சொல்கிற இஸ்லாமிய பெண்கள் வந்து அவருக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் மோடி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா முத்தலாக் சட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தலாக் தலாக்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஒரு ஃபோனில் சொல்லிட்டு போயிடுவான், அவன் வந்து விவாகரத்து பண்ணிவிடுவான், அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் நான் டோட்டலி நிற்கும். அந்த மாதிரி அனாதியாக இருந்த நிறைய இஸ்லாமிய பெண்களை நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி அதை அரவணைச்சி கொண்டு போய் அந்த சட்டத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்து பல பெண் இந்தியாவுடைய முஸ்லாம் பெண்களை வந்து காப்பாற்றின ஒரே தலைவர் வந்து மோடி. இரண்டாவது, இன்றைக்கி இந்த மூன்றாவது முறை பொறுப்பேற்ற நரேந்திர மோடி ஆட்சியாளர்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஷெட்யூல் டைப்புக்கு வந்து ஒரு 8 சீட்டு 7 சீட்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாரு. ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஷெட்யூல் ட்ரைப்பில் வந்து கொடுத்துருக்காரு. அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் ஓபிசிக்கு வராங்க. ஓபிசியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு மத ஒரு ஒரு சாதியை குறிப்பிட்டே இங்கே பிஜேபியை தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீட்டு கூட அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு பிராமணருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. இதான் உண்மையும் எதார்த்தமும் கூட. ஆனால் இவங்க பொய் பிரச்சாரம் மட்டும் ஈஸியாக பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த கருதி தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், அம்பேத்கருடைய வாழும் அம்பேத்கராக வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி. அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கருக்கான எல்லா மரியாதையும் கொடுக்குறாரு. இன்னை வரையும் அது தொடர்ந்து இன்றைக்கி இந்திய சாசன புத்தகத்தை வச்சு தான் அவர் வந்து இன்றைக்கி அன்றைக்கி அதை பதவி ஏற்றுக்கிட்ட விஷயங்களை பார்த்தோம், நம்ம கண்கூடாக பார்த்தோம். அந்த மதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவை பிளவுபடுத்தணும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிளவுபடுத்தணும் நினைக்கிற இந்தியா கூட்டணி நபர்கள் திருமாவளவனை அப்புறப்படுத்தும் போது எங்கேருந்து இந்த தலித் சமுதாயம் ஜெயிக்கப்படணும்? ஏன்னா அதுக்கு வந்து திருமாவளவனுக்கு தேவைப்படுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் எந்த தலித் சமுதாயத்தை வைத்து ஓட்டு வாங்கினாரோ அந்த தலித் சமுதாயத்துக்கும் இதுவரையும் தாட்கோவில் வந்து ஒரு லோன் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன உரிய மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்றுட்டீங்க, திமுக கூட்டணியும் நல்லா வெற்றி பெற்றுட்டீங்க. தனி ஒரு மனிதனாக தலித் சமுதாயத்தின் தலைவனாக இருந்திருந்தீங்கன்னா அந்த தலித் சமுதாயத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஒரு கல்லூரி கட்டுக்க முடியல. வன்னிய சமுதாயத்தை வந்து ராமதாஸுக்கு வந்து அறக்கட்டளையில் வந்து ஒரு காலேஜே நடத்துகிறாரு அந்த சமுதாயத்துக்காக. நீங்கள் இவ்வளோ பெரிய எம்பியாக இத்தனை தொடர்ந்து வந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, இந்த கட்சியை வச்சு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் போடுற ஷர்ட்டே வந்து 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு பேண்ட் ஷர்ட் போடுறீங்க. ஆனால் அந்த மக்கள் இன்னும் வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இன்னமும் வந்து கழிப்பிடங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான. தவிர அவனை உயர்ந்த வாழ்க்கை கொண்டு வரன்ற எண்ணம் ஒரு இடத்துல கூட இருந்ததில்லை. சராசரி ஒரு படிப்பில் கூட ஒரு காலேஜ் துவக்க முடியல அவங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக. இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யாருக்காவது வந்து தாக்கோல் 4 பேர் லோன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்கள், 4 பேர் படிக்க வச்சுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் திருமாவளவனுக்கு வேண்டும் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் மக்கள் திருப்பி செய்வார்கள், அதை தான் ஆண்டவனும் செய்வான்னு நம்பிக்கை. திருமாவளவனை தாண்டி இந்திய கூட்டணியில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்து? நிச்சயமாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் நார்த்தில் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. நான் பல மாநிலங்களை சுற்றுப்பயணம் போயிருக்கேன். பல மாநிலம் குறைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வருஷமாக போயிருக்கு. இப்போ கூட நான் வந்து ஹரியானா போகிறேன், மத்திய பிரதேஷ் போயிட்டு வந்தேன், டெல்லிக்கு போனோம். எல்லா இடத்துலையுமே கொடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு சில இடர்பாடுகள் இருக்குது. ஏன்னா நான் இதையே தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன்னே, இன்றைக்கு வரையும் அந்த வெங்கவேல் பிரச்சனையை வந்து இன்னொரு கையில் பேச முடியலையே, உங்களால் எந்த ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அந்த அந்த தண்ணீர் தொட்டியில் வந்து இன்றைக்கி இருந்த கழிப்பிடங்களை கூட நீங்கள் என்ன ஒருத்தனோட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியும். நம்ம சிபிசிடி வழக்கம் மாற்றிட்டீங்க, அந்த வழக்கு இன்னும் அப்படியே வந்து அமைஞ்சிருக்குது. அதற்காக ஒரு விஷயத்தையாக சொல்லியிருக்கீங்களா, பல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட குரல் கொடுத்தது திருமாவளவன் அப்படின்போது அந்த சமுதாயம் வந்து நிச்சயமாகவே வந்து இவர்கள் போன்ற தலைவர்களால் தான், அடிமையான வாழ்க்கையை வாழ்றனால தான் அந்த சமுதாயத்தை இன்னும் சீரழிவு கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் இதை பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பாஜகவில் எப்படி தமிழிசை விசஸ் அண்ணாமலை அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து இவிகேஎஸ் விசஸ் செல்வப்பெருந்தகை அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை? தயவுசெய்து முதல்ல உங்களுடைய கேள்வியிலேயே நான் தவறுன்னு நினைப்பேன். என்னன்னு கேட்டேன்னா, அண்ணாமலைக்கு ஈடாக தமிழிசை சந்திக்க பேச வேண்டாம். ஏன்னா அவர் வேறு ஒரு தலைவன், இவள் வேறு ஒரு நபர். ஓகே. ஏன்னா அவள் ரெண்டு பேருக்குமே வந்து தயவுசெய்து ஈடாக பேச வேணாம். தமிழிசை செய்வது சிலிண்டர் தரம், அதனால் வந்து அதை நம்ம பேச வேண்டாம். குறிப்பாக திமுகவில் இருக்கிற மாதிரி கோஷ்டி கோஷ்டிகள் எல்லா இடத்து கட்சியும் தான் இருக்குது. அண்ணா திமுகவில் இருக்குது, இப்போது பிஜேபியில் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அண்ணாமலைக்கு சில பேர் வந்து லாயல்ட்டியாக இருக்காங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. என்னைக்கு பொறுத்தவரையும் அவர் எப்படி வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து லாயல்ட்டியாக என்ன பணி கொடுத்தாலும் அந்த பணியை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த அம்மையாரை பொறுத்தவரையும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை புறக்கணிக்க வேண்டிய ஒரு நபர் அந்த அம்மா தமிழிசையை பொறுத்தவரை. காங்கிரஸை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இல்லை காலம் தொட்டு காமராஜர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கோஷ்டி பூசல்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த நாலு செவத்துக்குள்ளே ஒருத்தன் விட்டுட்டு நீங்கள் நம்ம ஊரில் ஒரு பழம் இது பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்த்துருப்பீங்க. ஒரு திருவிழா நாலு நாய் இருக்கும், இன்னொரு நாய் வந்துச்சுன்னா வந்து திருத்தி விடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கதை தான் காங்கிரஸ்காரருடைய கதை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய இவிகேஎஸ்னு ஒரு சிறந்த தலைவர், அவர் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு தலைவர் இருந்தார், திண்டிவனம் ராமமூர்த்தின்னு ஒரு தலைவர் இருந்தார், சீரிமையப்பன் இப்போ ஒரு தலைவர் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தலைவர்களை சொல்ல முடியும் என்னால் உதாரணத்துக்கு. ஆனால் அவங்களெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத விஷயத்தை ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கார். செல்வம், நீங்களாம் செல்வ பிறந்தகன்னு சொல்லுங்க, நான் செல்வம். அவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ள நபர். குறிப்பாக ஆடிட்டர் பாண்டியன் என்ற ஒரு கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க, கொலை வழக்கு, அதை சம்மந்தப்பட்ட ஒரு நபர். எப்படியோ யாரையோ ஒருத்தர் கேசி வேணுகோபாலை பிடிச்சி கிடிச்சி ஏதோ ஒரு வேலை பார்த்து இன்றைக்கி தலைவர் பதவி வாங்கிட்டீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும். திமுக எதிராக சில விஷயத்த சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எத்தனை நாள் தான் வந்து, நீ என்ன அவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதியா? நீயே ஊரில் இருக்க பத்து கட்சிக்கு போயிட்டு வந்தால் தானே நீ, எனக்கு தெரியாதான் நீ யார் என்னத்தில் எதில் இருந்தீங்க, எதெல்லாம் எப்படி யாரை காப்பாற்றிக்கிட்டீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணசாமி நீ பயன்படுத்திக்கிட்டீங்க, பூவை ஜெகனரை மூர்த்தியாரை பயன்படுத்திக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் அவருக்கு பாஸு, அடுத்து வந்து கிருஷ்ணசாமி, திருமாவளவன், இப்படி போன்ற தலித்தியர்கள்லாம் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தஞ்சம் அடைஞ்சவர். நீங்கள் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னும் சொன்ன போனால். ஆனால் வந்து இவிகே சிலம்பன் சொன்னப்படி கருத்துக்களை நான் உடன்பட்டு போகிறேன்றது தான் சொல்லுவேன். ஏன்னா திமுக தான் இவ்வளோ ஜெயிக்க வச்சுது. அந்த திமுக கூட விசுவாசம் இல்லாத செல்வ பெருந்தகை வந்து எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்னு தெரியல. இன்னும் அதையெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகை பேசின பேச்சுக்களுக்கு மீறி இவர் கொடுத்த கவுண்டர் இருக்கு இல்லையா, இவிகே சிலங்கோன், அதை தாண்டி இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இவிகே சிலங்கோன் இங்கே இந்த மேடையிலேயே இந்த அரங்கத்துக்குள்ளேயே குற்றப்பின்னில் உள்ள நபர்கள் இருக்கிறாங்க, சில செக் பவுன்ஸ் கேஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அது செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. இன்னொரு எஸ்சிஎஸ்டி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. இப்படி ராஜீவ் ரஞ்சன் ஏதோ ஒரு பேர் வருது. இது போன்ற பல பேரில் வந்து இவிகே சிலம்பனே அறிவிச்சிருக்கு. அதெல்லாம் ஹைலைட் பண்ணல இன்றைக்கி ஊடகங்கள். அதனால் வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு என்னை பொறுத்தவரையும் செல்வ பெருந்தகை வந்து ஒரு காங்கிரஸுக்கு மட்டுமல்ல தலைவனுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன். செல்வ பெருந்தகை பொறுத்தவரையும் இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு எம்எல்ஏவை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை பல தொழிற்சாலைகளை வந்து மிரட்டி தனக்கு வந்து பணம் தேவைகளுக்காக பண்ணிகிட்ருக்காரு. பல கொலை வழக்குகளையும் அவர் பின்புலமாக இருந்திருக்கிறார்ன்றது சில தகவலை நான் வந்து இப்போ சிபிஐயில் இதை நான் வந்து போன வாரம் டெல்லியிலேயே நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நிச்சயம் என்னை பொறுத்தவரையும் செல்வ பெருந்தகை கொலை வழக்கில் சிக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு. இவ்வளவு கொலை வழக்குகளில் ஒரு பங்கு இருக்குது, இவ்வளோ மிரட்டல்கள் வந்து அவர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுமே அவருக்கு அந்த தலைவர் பதவியை எப்படி கொடுக்கறதுக்கு வந்து மத்தியிலேருந்து ஒரு அனுமதி கிடைச்சது? அதாவதுங்க, இங்கே வந்து மேலிட பார்வையாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வருவாங்க. ஓகே. அவங்க என்ன பார்வையிடறாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த இடத்துல பார்வையிடும் அங்கே போயிட்டு என்னென்னா, இங்கே இவர்களுக்கு தனியான ஒரு சில விஷயங்களை வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் நான் காங்கிரஸ்காரர்களை பார்த்துருக்கிறேன். அதில் ஒரு குறிப்பாக இது தான். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் என்ற ஒரு நபர், கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் சோனியா காந்தி அம்மையுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறாரு. அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் அவர் வந்து யாரை வேணாலும் இன்றைக்கி டிசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம். எப்படி நம்ம வந்து பல இடங்களில் சொல்கிறோமோ, ஒரு தலைமை என்பது தனக்கு கட்டுப்பட்டு சில வேலைகள் செய்யணும். இங்கே ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்திக்கு தெரியாமையே பல விஷயங்களில் ஒரு லாபி பண்ணிடுறாங்க. பண்ணி இவர் ஆஹா ஓஹோ சூப்பர் பிரமாதம், இவர் தலைவரப்பட்டால் நிற்கும் ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு காமராஜருடைய ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் இது போன்ற ஒரு மோசமான குற்றப்பின்னில் உள்ள நபரை செல்வ பிறந்தகையை நீங்கள் வந்து தலைவராக நீங்கள் நியமிச்சிருக்கீங்கன்னா
காங்கிரஸ் கட்சி வெக்கப்படணும் வேதப்படணும் இதுதான். ஓகே ஓகே சார். ஸோ இன்றைக்கி நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம்.